வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 5 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 21. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock ஆகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 4 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5200 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுது. ஸோ பை கால் வந்துருச்சு அப்படின்றனால கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் செட் பண்ணியிருக்கோம். பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர், செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலர்னு சொல்லிட்டு. ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் சார்ட்டை பார்த்தோன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் என்ன எதிர்பார்க்கலான்றது, அதுவே வந்து லைன்ஸ் வந்து ஷோ பண்ணிடும். என்ட்ரி பாயிண்ட் 5226 சொல்லிட்டு அந்த கேண்டிலுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வருதுல, ஸோ அதான் என்ட்ரி பாயிண்ட். மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில்ல 5 மினிட் சார்ட்டில் என்ன கால் வந்திருக்கு அப்படின்றத ஷோ பண்ணுறோம். ஸோ 5 மினிட் சார்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காண்டி தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். க்ரூட் ஆயில்ல க்ரூட் ஆயில் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் 1 மினிட் சார்ட்டில். ஸோ நல்லா அக்ரெசிவாக ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 மினிட் சார்ட்டில் பண்ணலாம். 1 மினிட் சார்ட்டுங்கையில் நம்ம வந்து பர்டிகுலர் டைமிங்ஸும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒரு 12 PM அப்புறம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லாட்டினா ஈவினிங் 5 PM அப்புறம் பண்ணுங்கன்ட்டு. 5 மினிட்டுங்கையில் நமக்கு வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் அவுட் ஆகும். 5 மினிட்டுங்கையில் நம்மளால் கொஞ்சம் ஹோல்டே கூட அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த சார்ட்டை வந்து 5 மினிட் சார்ட்லையும் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சில்வர்லையும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு க்ரூட் ஆயில் அண்ட் சில்வர் ரெண்டையுமே வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். பை கால் பார்த்திங்கன்னா அடுத்து அந்த பையிங் ரேஞ்சிலே தான் ஃபுல்லாக ட்ரேடிங் போச்சு. மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு 5 பாயிண்ட் மொமெண்டம்லேயே தான் ட்ரேடிங் வந்து போச்சு. 5 to 26, 5 to 30 இப்படியே தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு 11 o'clock அப்புறம், 11:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா அந்த 12 PM எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் நல்ல மொமெண்டம் இருக்கும். அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெனரேட் ஆகிருந்த பை கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி ஏறும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்து ஒரு 10 மினிட்ஸில் செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரைசிங்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 5 to 75 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஏறிச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி தான் நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது மொமெண்டம் கொடுத்துச்சு. அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 5:50 அப்புறம் டவுன் ட்ரெண்ட் கூட போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 5 மினிட் சார்ட் படி ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் ஆகும். அடுத்து ஈவினிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாகவும் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயிலில் பைசெல் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சில்வர் 5 மினிட் சார்ட். ஸோ சில்வரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 11:30 அப்புறம் பை கால் ஜெனரேட் ஆச்சு. 59,717 பை கால் பார்த்தீங்க அப்படின்னா 120 வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்து 150 பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ 59,717 வந்தது நல்லா 60,000 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஏறிச்சு. அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 60,000 பிரேக் அவுட் பண்ணோன்னா கண்டினியூஸ் ரைசிங் தான். கொஞ்சம் கூட மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிளே ஆகல, தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நேற்று ஹோல்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் பையிங் மோட்லேயே இருந்தனால கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து 61,000 ரேஞ்ச் வரைக்கும் போக ட்ரை பண்ணிச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு சில்வர்லையும் 5 மினிட் சார்ட்டில் ஜெனரேட் ஆன கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.